ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு நிச்சயம் தமிழ், நான் உங்கள் வெங்கட். லாக்டவுன் வந்து நாளுக்கு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஆன்லைன் ஜாபோட மோகம் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நல்லா போயிருக்க காரணத்தினால நம்ம அடுத்து வந்து எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஆன்லைன் ஜாப் வந்து இன்ஸ்டா கேஷ். ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. வெறுமனையாக இன்டர்நெட்டு, ஒரு ஃபோன் ஆர் லேப்டாப் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் இந்த ஜாபை வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி டைப்பிங் தெரியணும்னு கூட நீங்கள் அவசியம் கிடையாது. இது வந்து வெறும் எரர் செக்கிங் தான். அவங்க ஒரு டெக்ஸ்ட் ஆர் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து எரர் செக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் இன்ஸ்டா கேஷ் அப்படின்னு டைப் அடிச்சிங்கனாலே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் அதில் போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா லாகின் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டா கேஷில் வந்து லாகின் பண்ணுறதுனால, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால சில நேரம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் படி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி இன்கேஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே லாகின் ஐடி கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் மணி நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 92.9% அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து 92.9 இருக்குது. சில பேருக்கு வந்து குறையலாம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய வேலையோட அக்யூரஸி என்ன, அதில் நீங்கள் வந்து சில நேரம் தப்பாக டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டைப் பண்ண ஒரு வேர்டு வந்து இன்னொருத்தர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்தாலும் கொடுத்துருப்பாரு, அவர் டைப் பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதோட அக்யூரஸி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90க்கு வந்து நீங்கள் குறைய விடாதீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஜாப் வந்து வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர்ன் மணி நவ் அப்படின்ற இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேராக வந்து ஜாபுக்கு போயிடும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்ன் மணி நவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை டேட் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அமௌண்ட் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டாஸ்க்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி மல்டி டைப் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி வேர்டு டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்த்து, டேட்டு, இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே இருக்கிற யாரோ ஒருத்தங்க டைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கரெக்டாக டைப் அடிச்சிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து திருப்பி நீங்கள் அதை டெலிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக டைப் அடித்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி அமௌண்ட் டாஸ்க்கும் அதே மாதிரி தான். அமௌண்ட் டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது டாலரில் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கீழே வந்து நீங்கள் அதை டைப் அடித்து கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டாஸ்க். நீங்கள் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற நம்பர் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு வேர்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து சரி பார்க்கணும். நல்லா ஒரு நிமிஷம் கரெக்டாக ஒரு நிமிஷம் அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஒவ்வொரு எரருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைப் டாஸ்க். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மணி ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கும் இருக்கும், அதில் வந்து அமௌண்ட்டும் இருக்கும், எல்லாமே கலந்ததாக இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட்டு தனியாக, எல்லாத்தையும் வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதுவுமே டைப் ஆகிருக்காது, நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க டைப் அடிச்சிருப்பாங்க, நீங்கள் அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து வந்துட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து ஈஸியாக சேர ஆரம்பிச்சிடும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலந்து கலந்து தான் வரும். டேட் டாஸ்க் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டாஸ்க் வரும். ஸோ அடுத்தடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டைப் டாஸ்க் வரும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே வந்து இந்த மல்டி டைப் டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து தப்பு விட்டுருந்தா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பெனால்ட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு தப்பு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து வேலை செய்யாது, நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியாது. பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் இஸ் பிளாக்டு அப்படின்னு வந்துடும். ஸோ அப்படி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது தடவைக்கும் 3வது தடவைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். நீங்கள் 3 தடவைக்கு மேலே வந்து தப்பு விடக்கூடாது. எது 3 தடவை தானா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வெறும் எரர் செக் பண்ணுற ஒர்க் தான். இதில் நீங்கள் தப்பு விடக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் தப்பு விட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பிளாக் பண்ணி அதை வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். 3 எரர் வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஒன்றும் ஒரு பெருசு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. 3 எரருக்கு மேலே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிவியராக இருக்கும். இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட்டு கூட சில நேரம் பிளாக் ஆகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரீடபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில அது வந்து என்ன ரீட் பண்ணுறதுனே தெரியாது, உங்களுக்கு அந்த ஆப்ஷனே என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கஸ் அன்ரீடபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டாஸ்க் வந்து அதை ஜென்ரேட் பண்ணிவிடும். அந்த டாஸ்க்கு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுரும்.
ஸோ நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் பண்ணதுனால தான் வந்து உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் இதில் என்ன பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பெரிய அமௌண்ட்டு நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான இது கிடையாது. ஸோ மந்த் எண்டில் எனக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கணும், ஸோ அதுக்கு நான் அமௌண்ட்டை வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்பில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் இந்த ஜாப்பில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த பேடிஎம்மில் தான் வந்து நான் வந்து இதை வித்ட்ரா பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பேடிஎம்மில் வந்து டேரெக்டாக வந்து வேலெட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேடிஎம்மில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பேடிஎம் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலே போதும், வேலெட்டில் போய் தானாக வந்து இந்த அமௌண்ட் சேர்ந்துடும். மினிமமாக வந்து 2 ரூபா தான், அதுலேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அப்போ இதை பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவ் என்ன அப்படின்னா வந்து இதை வந்து மார்னிங்கில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு வந்து ஜாப் இல்லை. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நைட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ஜாப் கிடைக்குது. ஒரு 10 o'clock மேலே சும்மா ஒரு 1 hour உட்காந்துட்டு நீங்கள் டைப் படித்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பலாம் ஒர்க் பண்ணல. ஸோ நான் சிம்பிளாக எப்போயாவது ஒரு தடவை உள்ளே போவேன். ஸோ நான் போயிட்டு வந்து சும்மா டைப் படிச்சிட்டோ இல்லை எரர் செக் பண்ணிட்டோ நான் வெளியே வந்துடுவேன். ரொம்ப சின்சியராக நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ad கூட நான் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை. பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees மேலே வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து மினிமமாக உங்களுக்கான ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட்டை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப்லேயே வந்து சேம் தான், நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்களோ அதே தான் மொபைல் ஆப்லேயும் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதிலே பார்த்தா அதே தான் ஏன்னா இருக்கும். நீங்கள் எத்தனை ஆட்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அக்யூரசி என்ன லெவலில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு மொபைல் தான் கன்வீனியன்ட் அப்படின்றவங்க நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரியான இன்னொரு ஆன்லைன் ஜாப் வீடியோலையும் சரி, அதே மாதிரி இன்னொரு நம்ம சேனலில் வந்து டிட் யூ நோ மாதிரியான வீடியோக்களும் நம்ம போட்டுருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாப் தெரியும், அதை ட்ரஸ்டட் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். நாங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வீடியோவை போல ட்ரை பண்ணுறோம்.